தென்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து எருக்களஞ்செடி, எருக்களப்பூவு. இதனுடைய பயன்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமுங்க. இது வந்து விநாயகருக்கு வந்து மாலையை கோர்த்து போடுவாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அப்போவே இதனுடைய நன்மையை சூட்சகமாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த இயற்கை வந்து அழியக்கூடாது, இதில் வந்து மருத்துவ குணம் இருக்குதுன்னு வழி வழியாக இதை மக்கள் பயன்படுத்தின்னு விநாயகருக்கு மாலையை போட்டு அதனுடைய சூட்சமான கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு. வெள்ளை எருக்களஞ்செடி வந்து வீட்டில் இருக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கயிறு திரித்து குழந்தைகளாக இருக்கும்போது வந்து முடிகயிறு மாதிரி வந்து கைக்கு கட்டுவாங்க, கைக்கு காலுக்கு இடுப்புக்கெல்லாம் கட்டுவாங்க குழந்தைகளாக இருக்கும்போது. அப்படி கட்டினா கிராமத்தில் சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள், நம்ம முதல்ல பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து வந்து நெகட்டிவ் எனர்ஜி யாராவது வந்தால் கூட குழந்தைகளை எடுத்தால் கூட குழந்தைகள் வந்து தூக்குவாங்கள்ல வெளியிலிருந்து வந்து, அப்போ கூட அந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்கள பாதிக்காதுன்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த இலையை வந்து ஒரு பிள்ளும்போது ஒரு பால் மாதிரி ஒயிட்டாக வருங்க. இந்த வெள்ளற்கிழஞ்செடின்னு இல்லை, அந்த வயலட் கலர் இருக்கிற எருக்கிழஞ்செடி கிளினாலுமே பால் வரும். அது வந்து காலில் முள் குத்துனாலும் விசகடி சம்மந்தப்பட்டது, ஒரு பூரா பூச்சி சிறு சிறு விசகடிக்கெல்லாம் அந்த பால் அப்போவே வச்சோம்னா விஷ முறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது வைக்கலாம், இது எனக்குமே தெரிய அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த பாலை வந்து முள் குத்தின இடத்துல பூசினாலுமே சுளுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விசகடியெல்லாம் இருந்தால் தேய்ச்சோம்னா அப்போதிக்கப்போ அந்த விஷ முறிவாடு ஆயிடுதுங்க. இந்த இலையிலையுமே வந்து ஒரு இயற்கை மருத்துவ குணம் இருக்குதுங்கன்னா, இந்த வெள்ளற்கிழ இலையில் மட்டும் இல்லைங்க, அந்த நாட்டு இருக்கலைன்னு சொல்கிறோம்ல அதுலேயுமே மருத்துவ குணம் எப்படிங்கன்னா, இந்த இலையில் பழுப்பு கலரில் இது வந்து இழந்தலை பழுப்பு கலரில் ஆயிடுச்சுங்கன்னா அந்த இலையை எடுத்துட்டு தேங்காய் எண்ணெயில் அதை கிள்ளி போட்டு நல்லா காய்ச்சி நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து காதில், குழந்தைகளுக்கு இருந்தாலும் பெரியவங்களுக்கு இருந்தாலும் காது வலி சளி தொந்தரவு இருந்தால் காது வலி இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு சொட்டு ஆனால் சுட சுட ஊற்றிடப்படாது, லேசான அந்த அவங்க கை பொறுக்கிற அளவுக்கு தங் யாருக்கு காது வழியோ அவங்க கையிலே எடுத்து விட சொல்லலாம். அப்படி விட்டோம்னா அந்த உடனடியாக அது நிவாரணம் ஆகிருக்குது. நாங்களாம் முதல்ல வந்து கிராமத்தில் இப்படி தாங்க அதை காதுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன எழுத்தின்னு சொல்லுவாங்க, அது உள்ள ஒரு கொப்பளம் மாதிரி இருக்குங்க. அந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு அந்த காது வழி சரியாக இருக்குது. நாங்களும் இதை ஊற்றி சரி பண்ணியிருக்கிறோம். இந்த அந்த பழுப்பு வந்து சரியாகுது. சும்மா ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு இலையை பிச்சு போட்டு அதில் காய்ச்சி அதில் வர்ற எண்ணெயை வந்து காதுக்கு விட்டோம்னா அந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு காது வலி இருக்கும் பாருங்கள், சளி தொந்தரவு இருந்து காது வலி இருந்தால் கண்டிப்பாக இது கேட்கும். இது வந்து வலி நிவாரணத்துக்கு முதலுதவியாக இது வந்து பயன்படுது. கோழி வளர்த்துறவங்க இருந்தீங்கன்னா கோழி பயன் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இலையை பிச்சு அந்த கோழி பட்டியில் போட்டோம்னா இது வந்து எல்லா இருக்கிற இலையுமே அதில் போடலாம். அந்த பேனாகப்பட்டது இதில் பிடிச்சிக்குங்களா, கோழியில் இருக்கிறத வந்து இதில் வந்து சேர்ந்துக்குங்களா, அந்த இலையை வந்து அப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். அது மாதிரி கோழியோடைய பேன் நீக்கும் முறைக்கும் இந்த இலை உதவுது. கால்நடைகளுக்கு வந்து விசந்தீண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுக்குட்டின்னு சொல்லுவாங்கள் அது ஓனான் உடக்கைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அது வந்து அந்த கால்நடைகள் மேலே ஏறிட்டாலே அது வந்து தீனி சாப்பிடாது, ஒரு விஷ மாதிரி அதுகளுக்கு வந்து வாயிலெல்லாம் ஒரு செலவாய் வழிக்கிட்டு உணவு தண்ணி எதுவுமே சாப்பிடாத கொஞ்சம் உடம்பு சரியில்லாது போயிருங்க. அப்போ வந்து இந்த எருக்களை தண்டை அறுத்து தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிச்சு விட்டு லேசாக வந்து ரெண்டு காதையுமே அடிப்பகுதியில் வந்து சும்மா லேசாக கொஞ்சமாக அறுத்து விட்டோம்னா அந்த காது பகுதியில் இருக்கிற ரத்தம் வெளியாகி இந்த எருக்களந்தலையை அடிச்சு விட்டதுனால அது ஒரு மருத்துவ குணம்ங்க. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்களும் செஞ்சுருக்கிறேன். அந்த சுகமாயிருது கால்நடைகள்.